வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருவன்பாவையிலேருந்து நான்காம் பாடலையும் அதோட விளக்கத்தையும் நம்ம பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோ அவ்வளோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோட பெல் படனே கிளிக் பண்ணிக்கோங்க திருவன்பாவை நான்காம் பாடல் ஒன்னி திலனகையாய் இன்னம் புலர்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுல்லவா சொல்லுக்கோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உன் உன்னே க நின்று நின்றருக யாம் நீயே வந்தெண்ணி குறையில் துயலேலோ ரெம்பாவாய் இப்ப அந்த பாடோட வழக்கு என்ன நம்ம பார்ப்போம் இந்த பாடலில் ம போன பாடல் மாதிரியே அந்த ரெண்டு தோழிகளுக்கும் ஒரே உரையாடல் மாதிரி தான் இந்த பாடலை அமைஞ்சிருக்காங்க இப்போ இந்த பாடலால் விளக்கணுன்னு பார்ப்போம் வாங்க எல்லா தோழிகளும் ஒன்று கூடி ஒரு தோணியோட வீட்டு வாசலில் கூடுறாங்க அப்போ அந்த தோணியை எழுப்புறத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா முத்து போன்ற வெண்மையான சிரிப்புடைய பெண்ணே நீ உனக்கு என்ன இன்னும் விடியலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வீட்டுக்குள்ளேருந்து அந்த பெண்மணி சொல்கிறாங்க போல கொஞ்சி பேசக்கூடிய தோழிகள் எல்லோரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வெளில தோழிகள் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் எண்ணி சொல்கிறோம் ஆனால் நேரம் ஆயிடும் தேவர்களுக்கு இரவாக வரம் த இரவாக வரம் தரக்கூடிய மருந்தான அமிர்தமானவனும் வேதங்களுக்கு பொருளானவனும் இனிய இனிய இனியா இனிய இனிமையான காட்சி தரக்கூடியவனும் இந்த பேர்கொண்ட இந்த பேர் கொண்ட இறைவனை தேவர்கள் துதித்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் போய் பாடுறோம் நீ வேணால் வெளியில் வந்து எங்கள் எல்லோரும் எண்ணிப்பார் நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தோன்னா நீ மறுபடியும் போய் தூங்கிக்கோ அப்படின்னு இந்த பாடலோட அர்த்தம் இருக்குது இந்த பாடலோட இந்த பாடலோட அர்த்தத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தா நம்மளுக்கு உள் உள் உள்கருத்து தெரியுது அந்த உள்கருத்தை நான் இப்போ என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம நான் நல் நல் செயல் செஞ்சு நம்ம நல் நல் நம்மளோட நல்வினையால் முனிவர்களும் ஞானியர்களோ நம்மக்கிட்ட வந்து முக்தி அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம சோம்பலாக இருக்கக்கூடாது நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கனோ அதை நம்ம செய்யணும் இதுக்கு ஒரு கதை இருக்குது ஒரு தடவை ஒரு முனிவர் ஒரு மனிதன் கேட்டாங்க நான் உனக்கு முக்தி அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த மனிதன் சொன்னாங்க இல்லை நான் எனக்கு வந்து கொ குழந்தை பா பொல்லை பாசம் இருக்குது அப்படின்னு இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அது அந்த மாதிரி சொன்னால் சொன்னதுனால தான் அவங்க பல பிறவுகள் எடுத்து கஷ்டப்பட்டாங்க இது யார் இது யார் நான் இந்த மனிதனை சொல்கிறேன்னா முட்டாய் வியாபாரின்னு ஒருத்தவங்க இந்த முட்டாய் வியாபாரியுடைய கருதையை எல்லோரும் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் நான் உங்களுக்காக இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு முட்டாய் வியாபாரி இருந்தாங்க அந்த முட்டாய் வியாபாரிக்கு நாலு பசங்கள் இருந்தாங்க பொண்டாட்டி இருந்தாங்க அவங்க அந்த முட்டாய் வியாபாரி தினக்கும் சம்பாரித்தாதான் அவங்க வீட்டுக்கு சாப்பாடுங்கிற நிலமை இருந்தது இப்படின்னு இருக்கும்போது ஒரு முனிவர் இருந்தாங்க அந்த முனிவர் பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை சாப்பிடுவாங்களே பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு அடுத்த நாள் அப்போ தான் அதுவும் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க அதுவும் யாராச்சும் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அந்த முனிவர் அப்படி அந்த அன்றைக்கி யாருமே அது கொடுக்கலன்னா அப்போ அன்னைக்கு சாப்பிடாமல் பட்னி இருந்து அடுத்த அடுத்த பன்னெண்டு வருஷம் தான் சாப்பிடுவாங்களே அந்த முனிவர் நல்ல சக்தி வந்து முனிவர் ந பல தவங்கள்லாம் செஞ்சு முக்தி பெற்றிருக்காங்க அவங்க ஊர் ஊராக போவாங்க அப்படியே ஊர் ஊராக போயிட்டுருக்கப்போ அன்னைக்கு பன்னெண்டாவது வருஷம் முடி முடிஞ்சு அடுத்த நாள் வந்துடுச்சு அதாவது முனிவர் சாப்பிடக்கூடிய நாள் அன்றைக்கி கரெக்டாக அந்த முட்டாய் ஊருக்கு வந்து அதுவும் துல்லியமாக அந்த முட்டாய்பார்கிட்டேயே போய் சாப்பாடு கேட்டிருந்தாங்க எனக்கு பசிக்குதுப்பா ஏதாச்சும் சாப்பாடு இருந்தால் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த முட்டாய் வியாபாரி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள அமர வச்சு தண்ணிலாம் கொடுத்து சாப்பாடெலாம் போட்டாங்க அவங்க கடையில் இருந்து சில முட்டாய்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க உடனே அந்த முனிவருக்கு ரொம்ப திருப்தி ஆகிடுச்சு அப்போ நம்ம பன்னெண்டு வருஷம் கழித்து திருப்தியாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த முனிவர் நான் அவனுக்கு முக்தி அளிக்கிறேன் என்னோட வந்துடுறியா அப்படின்னு அந்த முட்டாய் வியாபாரியை பற்றி கேட்குறாங்க அதுக்கு அந்த முட்டாய் வியாபாரி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு முனிவர்கிட்ட பதில் சொல்கிறாங்க எனக்கு நாலு பசங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அது வரைக்கும் நான் என்னால் உங்கள் கூட வந்து முக்தியெலாம் பெற்றிருக்க முடியாது சில நாட்கள் கழிச்சி வாங்க என்னோடய பசங்களுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வச்சுட்டு நான் முத்தி பட்டு உங்களோட வந்துடல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த முனிவரும் போடுறாங்க கொடுத்த உக்க மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முனிவர் சில நாட்கள் கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த முட்டாய் கடையில் வேற யாரும் உட்காந்துருந்தாங்க அந்த முட்டாய் வியாபாரிக்கு பதிலாக என்ன ஏதுன்னு அந்த புதுசாக உக்கார்னு கேட்டால் இந்த மாதிரி அந்த முட்டாய் வியாபாரி இறந்துட்டாங்களா அவங்க குடும்பம் அந்த அவங்க அந்த முட்டாய் வியாபாரிய மனைவி நாலு பசங்களும் அந்த முட்டாய் வியாபாரிக்கு சொந்தமாக ஒரு குடில் இருக்குது ஒரு குடிசை அது வீட்டு ஊ ஊர் ஊருக்கு வெளியில் இருக்குது தனி நிலத்தில் அங்கே அங்கே தான் அங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே முனிவரும் அங்கே போய் பார்த்து போ போகிறாங்க அந்த இடத்துக்கு அவங்க அவங்க மனைவி முட்டாயிடைய மனைவி கண்டுபிடிச்சிடறாங்க இவங்க அன்னைக்கு வந்து முனிவர் தானே உடனே முனிவர் அந்த முட்டாய் வியாபாரியோட மனைவி கிட்ட கேட்குறாங்க என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த முட்டாய் வியாபாரியோட மனைவி சொல்கிறாங்க நீங்கள் போய் சில நாட்கள் கழிச்சு எங்கள் என்னோட கணவர் இறந்து போயிட்டாங்க இப்போ எங்கள் கணவருக்கு சொந்தமான இந்த வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம் என்னோடய பா இப்போ எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வறுமையாக இருக்குது எங்களுக்கு சம்பாரித்து போடுறதுக்குன்னு ஒரே ஒரு எருது மட்டும்தான் இருக்குது அது நிலத்தை உழுது எங்களுக்கு சம்பாரித்து போடுது அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த முனிவரும் அவங்க ஞானதிஷ்டி மூலமாக அந்த முட்டாய் வியாபாரி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தாங்க அந்த முட்டாய் வியாபாரி வேறு யாருமே இல்லை அந்த குடும்பத்துக்கு உழைச்சி போடுற அந்த எருது தான் கண்டுபிடிச்சாங்க அந்த எருது கிட்ட போய் அதுக்கு பேசுகிற சக்தியெலாம் கொடுத்து அதுக்கு பூர்ண ஜென்ம ஞாபகங்கள்லாம் வர வச்சாங்க அவங்க முனிவர் மறுபடியும் கேட்குறாங்க அந்த எருதுக்கிட்ட இப்போயாச்சும் என் கூட வரி அப்பா நான் முக்தி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த எருது பிறவி எடுத்தேன் அந்த முட்டாயா பாரி சொல்கிறாங்க இல்லை முனிவரே நான் இப்போ உழைச்சாதான் எங்கள் குடும்பத்துக்கு சாப்பாடுங்கிற நிலமை ஆயிடுச்சு நான் உழை அவங்க நல்ல நிலமையில் வந்ததுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட வந்து முக்தி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சே நீங்கள் சில நாட்கள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முனிவரும் போயிட்டாங்க சில நாட்கள் கழிச்சு வந்து பார்க்குறப்ப அந்த எருதும் இறந்து போயிடுச்சு அவங்க அந்த நாலு பசங்களோட அம்மாவும் இறந்து போயிட்டாங்க என்னென்னு அந்த நாலு பசங்கள்கிட்ட கேட்டால் ரொம்ப கோவம் அடைஞ்சிட்டாங்க நீங்கள் வந்து சில நாட்கள் கழித்து எங்கள் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க நீங்கள் வந்து சில நாட்கள் கழித்து எங்களுக்கு சம்பாதிச்சு போட்டோம் எருது இறந்து போயிடுச்சு எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோவத்தோடு அவங்களை அடுக்கி வராங்க அவங்க முனிவர் அவங்களை சமாதானப்படுத்தினாங்க முனிவர் அவங்களோட ஞான திருஷ்டி மூலமாக இப்போ அந்த முட்டாய் வியாபாரி எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பாம்போட பாம்பு பிறவியில் இருக்கிறதா அந்த முட்டாய் முட்டாய் வியாபாரி இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு வந்துச்சு அவங்க ஞான திருஷ்டி மூலமாக அந்த முட்டை வியாபாரி கிட்டே பேசுனாங்க அந்த பாம்பு பிறவி எடுத்து முட்டை வியாபாரிகிட்ட பேசும்போது அந்த முட்டை வியாபாரி என்ன சொன்னாங்கன்னா நான் நான் சம்பாதிச்ச செல்வங்கள்லாம் என்னோடய வீட்டு மூலையில் பதுக்கி பதுக்கி வச்சுருக்கேன் அதை என்னோடய பசங்க மட்டும்தான் எடுத்து உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன் நீங்கள் அது அந்த காவலாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இதை இது உடனே அந்த முனிவரும் இதுக்கு மழை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பசங்கள் அந்த வியாபாரியோட பசங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க பசங்களாம் நான் சொல்கிறத தட்டாமல் செய்யுங்க அப்படி செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற வறுமை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மறுபடியும் அந்த முனிவர் சொல்கிறாங்க உங்கள் வீட்டோட மூளையில் தோண்டி பாருங்க அங்கே ஒரு பானை நிறையா த பொற்காசு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாவை அந்த பாம்பை சாவடிச்சுட்டு அந்த பா பொற்காசு நடந்த பானை எடுத்துகிட்டு இன்னும் உங்களுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த பசங்களும் அதே மாதிரி தோண்டி பார்க்குறாங்க ஒரு பா பானை ஃபுல்லாக பொற்காசு இருக்குது பக்கத்தில் ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பை சாமடிச்சுட்டு அந்த பொற்காசை அப்படி பானை எடுத்துடுறாங்க நீங்கள் நினைப்பீங்க என்னடா முனிவர் நல்லது தானே போனாங்க ஆனால் கடைசியில் இப்படி அவங்களே சாமடிச்சிட்டாங்களே இந்த முட்டை வியாபாரி அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் முனிவர் செஞ்சது நல்லது தான் அந்த முட்டை வியாபாரிக்கு செஞ்சாங்க ஏன்னா அவங்க நினைப்பாங்க அவங்க நினச்சாங்க சே நம்மளுக்கு சாப்பாடு போட்டாங்க இப்படி ஒரு ஒரு பறவை எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறானே நம்மளுக்கு உனக்கு எப்படியாச்சும் முக்தி அழிச்சிடணும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணோடனே அவங்களுக்கு உயிர் பிரிஞ்சிருச்சுல அந்த உயிருக்கு முக்தி அழிச்சிட்டாங்க அந்த உயிரும் இறைவனை போய் அடைஞ்சிருச்சு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம நல் நமக்கு நல்லது நடந்த நடக்க போகிறதுனாலும் நம்ம செஞ்ச கர்ம வினைகள்லாம் நம்மள தடுக்கும் அதனால் நான் என்ன கருத்தை சொல்கிறேன்னா நம்ம நல்லது செஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லது நடக்கும் இந்த பாடலில் உனக்கு விடியலையா அப்படின்னு தோழிகள்லாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த தோழியை பார்த்து கேட்குறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இன்னொன்னு அந்த அறியாமங்கிற இருள்லேருந்து தான் இருக்கியா வெளியில் வந்து இறைவனை தொருக்கிற அளவுக்கு உனக்கு விடுவு காலம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம நம்ம கூட கேட்டிருப்போமே ஐய் அவங்க ரொம்ப கஷ்டத்தில் வாடி இருந்தாங்கடா இப்போ விடுவு காலம் வந்து அவங்க பணக்காரங்களாகிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி தான் இதுவும் இந்த பாடலாம் கிளி மாதிரி கொஞ்சம் பேசக்கூடிய தோழிகள் எல்லாம் அப்படின்னு அந்த பெ பெண்மணி கேட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா கிளிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பரிபூரண ஞான ஒளின்னு அர்த்தம் அந்த கா காமாட்சி ஆண்டாள் மீனாட்சி இந்த மூணு தெய்வங்களும் அவங்க கையில் ஒரு கிளி வச்சுருப்பாங்க இது எதை குறிக்குதுன்னா கிளி ஞானத்தையும் முக்தியும் தரு தருதுன்னு குறிக்குது ஒரு சம்பவம் நடந்தது அது என்னன்னா வியாசர் முனிவர் முனிவர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்களுக்கு சுகபிரமம்னு ஒரு பையன் இருந்தாங்க ஒரு மகன் அவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாங்க நீ வேதங்களை நாளாக பிரித்து பிரித்து எழுது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சுகபிரம்மம் என்ன என்ன பண்ணாங்கன்னா உலகத்தில் எந்த மனிதனாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை பண்ணாங்க அது என்னென்னா வேதங்களை நாளாக பிரித்து பா பிரிச்சிட்டாங்க எழுதி பிரிச்சிட்டாங்க அந்த வேதத்தான் நம்மளுக்கு அருளி இருக்காங்க இது இது சுகப்பிரம்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கிளிங்கிறது அர்த்தம் இந்த இந்த இடத்து இந்த சம்பவத்தையும் பரிபூர்ண ஞான பரிபூர்ண ஞான ஒளின்னு குறிக்கப்படுது இப்போ இந்த இந்த முழு பாடலையும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நம்ம இறை இந்த இறைவனை அடையணுன்னா உலக வாழ்க்கையிலேருந்து வெளி வெளியே வந்து இறைவனை நினச்சி ஒரு நம்மளுக்கு தே ஏற்ற ஒரு நல்ல உருவாக தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக தவ தியானங்கள்லாம் கற்றுக்கிட்டு தவ செஞ்சு ஆன்மீகத்தில் மேல்நிலை அடைஞ்சி நம்ம முக்தி பெற்று இறைவனை அடையணும் வா அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமாக நம்ம எல்லோரையும் அழைக்கிறாங்க நன்றி வணக்கம் இந்த எப்படியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்